ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சென்னைக்கு திருமந்திரத்தில் முதல் தந்திரத்துக்கு கீழே இருந்துட்டு ராசதோடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு கீழே இருக்கக்கூடிய 10 அழகான பாடல்கள் பார்க்க போகிறேங்க. இந்த 10 பாட்டையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த எங்கிருந்து எடுத்துருக்குங்கிற லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு போய் பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த தலைப்பு எதை பற்றி பேசுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு அரசனுடைய நெறி என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த தலைப்பு பேசக்கூடியது. ஸோ அரசன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய நாடும் மக்களும் எப்படி இருக்கும் அப்படின்னும், ஒரு அரசன் நல்லவனாக இல்லை, அறிவில்லாதவனாக இருக்கா, மூடனாக இருக்கான், ஒரு அறநெறி இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் அந்த நாடும் என்ன அழகில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையுமே மூலர்பிரான் சொல்லியிருக்கார். ஸோ அரசன் எந்த நேரத்தில் தண்டிக்கணும், எந்த நேரத்தில் அரவணைச்சு போகணும், இந்த மாதிரி நிறைய செய்திகள் இந்த அழகான 10 பாடல்களுக்குள்ளே இருக்குது. ஒன்றுன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம். 238வது பாட்டு முதல் பாட்டு, சரிங்களா. கல்லா அரசனும் காலனும் ஒப்பனேர், கல்லா அரசனிற் காலன் மிகநல்லன், கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான், நல்லாரே காலன் நணுக நில்லானே. அதாவது கல்லா அரசன் அப்படின்னு சொன்னால் அறிவில்லாதவன், படிப்பில்லாதவன் இல்லை, அறிவில்லாதவன் அர்த்தம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவில்லாத அரசனும் காலனும் ஒப்பனே, ரெண்டு பேரும் ஒரே சம அளவில் கொண்டவங்க தான். ஆனால் அந்த கல்லா அரசனை காட்டிலும் காலன் வந்து ரொம்ப சிறந்தவர். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கல்லா அரசன்கிட்ட போய் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நின்னோம் அப்படின்னு சொன்னால், அறம் ஓரான் கொல் என்பான் அப்படிங்கிறங்க, அவன் வந்து எது சரி எது தவறுன்னு பார்த்து சரி செஞ்சவனுக்கு நல்லதும் தவறு செஞ்சவனுக்கு தண்டனையும் கொடுக்க மாட்டான், தப்புன்னு வந்துட்டா போ எல்லாத்தையும் போட்டுதில்லை அப்படின்டுவான். ஆனால் காலனானவர் நல்லோர் பக்கத்தில் கூட போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அறிவில்லாத அரசனுக்கு காலன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறாரு மூலர்புரான். ரெண்டாவது பாட்டு, நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி, நாள்தோறும் நாடி அவநெறி நாடானேல், நாள்தோறும் நாடு கெட மூடம் நன்னுமால், நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே. அதாவது நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி, நாள்தோறும் நாடி நாட்டில் வந்து தவ நெறி சத்தியத்தின்பால் அவனுடைய அரசாட்சி யார் ஒருவன் சரியாக செய்கிறானோ அவனுடைய நாடு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் செல்வ செழிப்பாக வந்து அந்த நாடு இருக்கும். அப்படி இல்லாமல் அவநெறி நாடானில், அவநெறினா என்ன, சத்தியத்திற்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் அவன் செய்யுங்கால், நாள்தோறும் நாடு கெட, ஸோ நாடு கெட்டு போகும், நாடு கெட மூடம் நன்னுமாள், மக்கள் அவன் குடைக்கு கீழே வாழக்கூடிய மக்களினுடைய அறிவு குன்றி அவர்கள் எல்லாம் மூடர்களாக மாறுவார்கள், நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே. ஸோ அந்த நரபதி அப்படின்னு சொன்னால் அவன் நரன்னா மனிதன், மனிதன் வாழக்கூடிய பதியான அந்த இடம், அதில் இருக்கக்கூடிய செல்வ வளம் எல்லாமே குறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு. செல்வம்ங்கிறது பொருட்செல்வம் மட்டும் இல்லை, நம்ம இன்றைக்கி நிலவளம் குன்றிடும், நம்மளுடைய வாழ்வாதாரம் குன்றிடும், எல்லாமே குன்றி போயிடும். அறிவுங்கிறது ஒரு செல்வம் தான், அதெல்லாம் குன்றி போயிடும். ஸோ அந்த எல்லா செல்வங்களும் குன்றி போயிடும். எதனால், ஒரே ஒருத்தன் அரசன் அவநெறி நாடானில், அரசன் சத்தியத்திற்கு புறம்பாக நடந்தான்னா நாடும் மக்களும் இயற்கையும் எல்லாமே பொய்ச்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அரசனுடைய பதவி எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று பாருங்க. மூணாவது பாட்டு, வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன், வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே, வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன், வேட நெறி செய்தல் வீடு அது ஆமை. ஸோ இந்த வேடம் அப்படின்னு சொல்கிறது வேஷன் அர்த்தங்க, ஷா கிடையாது தமிழில். ஸோ அதனால் வேடம்னு எழுதியிருக்காங்க. வேட நெறி, ஸோ நீ என்ன ஒரு உடை உடுத்தியிருக்கியோ அந்த உடுத்தின உடைக்கு என்ன சத்தியமோ அந்த வேலையை நீ செய்யணும். அப்படி செய்யாமல் வெறுமனே வேஷம் கட்டி ஒரு யூஸும் கிடையாது, அது என்ன வேலைக்கு உண்டான அந்த வேஷம் கட்டி இருந்தாலும் சரி, சரிங்களா. ஸோ அந்த ரொம்ப இலகுவாக புரிஞ்சுக்கணுன்னா, அரசன் அரசனுக்கு உண்டான வேஷம், அந்தணன் அந்தணனுக்கு உண்டான வேஷம், அப்போ ஒரு ஒரு விவசாயினா அதற்கு உண்டான மாதிரி அவங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடை உடுத்தி இருப்பாங்க இல்லையா. வெறும் உடை மட்டும் உடுத்தி என்ன பயன், அதற்குண்டான வேலை செஞ்சால் தான் பயன். அப்படி வெறும் வேஷம் கட்டி ஒரு யூஸும் இல்லை. அப்போது யார் ஒருவன் சரியாக அந்த வேலையை செய்கிறானோ அப்போ தான் அதற்குண்டான உடை உடுத்துனதுக்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அரசன் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யார் வெறும் வேஷம் கட்டிட்டு அந்த ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானோ அவனை வந்து கண்டுணர்ந்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்கள் பூண்ட வேஷத்திற்குண்டான வேலையை செய்ய வைக்கணும். இதுவே அரசனுடைய நெறி அப்படிங்கிறார். வீடு பேர் ஆகு, வீடு அது ஆமே அப்படிங்கிறார். வீடு அது ஆமைன்னா அதுதான் சரி, அவர்களை அப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் ஒரு அரசன் அப்படிங்கிறாங்க. நாலாவது பாட்டு, மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்குளில், வாடும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும், பீடொன்றிலனாகும் ஆதலார் பேர்த்துணர்ந்து, ஆடம்பரநூல் சிகை அறுத்தானன்றே. அதாவது மேல் சொன்ன பாட்டு மாதிரி எதன்னு பாருங்களேன்,
மூடம் கெடாதோர். ஸோ மூடநம்பிக்கைகள் இல்லை இந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கெடாதோர் அப்படின்னா என்ன, சரியான தெளிந்த நல் அறிவு இல்லாதோர். படிச்சிருப்பான் ஆனால் படித்ததுக்கு உண்டான அறிவு இருக்காது. அப்போ மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்கொழில், சிகை மேலே கொண்டை போட்டுக்கிறாங்கள்ல நூல், நூல் பூநூல் போட்டிருக்காங்கள்ல, சிகை நூர் கொண்டினில் உங்கள்கிட்ட நல்லறிவே இல்லை, நல்லறிவே இல்லாமல் நீ அந்த வெறும் வேஷம் கட்டி என்ன யூஸு, நீ முடி வச்சுக்கிறதுனாலையோ பூநூல் போட்டுக்கிறதுனாலையோ ஒரு பயனும் கிடையாது. மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்குளில் வாடும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும். இந்த மாதிரி ஆட்கள் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் வெறும் வேஷம் மட்டும் கட்டினா, நான் இந்த அறிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வாடும் புவியும் இந்த பூமிக்கே பெருநாசம் அப்படிங்கிறாங்க. பெரு வாழ்வு நல்ல வாழ்வு குன்றிடும், மன்னனும் கீழே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை மாதிரி ஒரு பீடன்று அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு மோசமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதை வந்து சரியாக அந்த அரசன் பார்த்து அவர்களுடைய ஆடம்பர நூல் சிகையறுத்தான் என்று. ஸோ இந்த மாதிரி தவறு இருக்கக்கூடியவர்களுடைய இந்த வேஷத்தை கலச்சரணும், இவங்க வந்து பொய்யானவர்கள் அப்படிங்கிறது வெளி உலகத்திற்கு காட்டி கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்சாவது பாட்டு, ஞானமில்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல் நடக்கின்றவர் தமை, ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானமுண்டார்க்குதல் நலமாகும் நாட்டிற்கே. ஸோ அப்பப்போ எனக்கு ரோலிங் ஆயிடுது, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், ஞானமில்லாதார் சடை சிகை நூல் நன்னி, அறிவே இல்லை ஆனால் சடை போட்டுறதுக்கு இல்லை முடியை கொண்ட போட்டுக்கிறது இல்லை இந்த நூல் தெரிச்சுக்கிறது, ஆனால் அதுக்குண்டான அறிவு கிடையாது. ஞானமில்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல் நடப்பார் தம்மை. ஸோ இப்போ வெறுமனே வேஷம் மட்டும் கட்டிட்டு அந்த ஞானிகள் போல் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஞானியரை வச்சே அவர்கள் வந்து பொய்யானவர்கள் அப்படின்னு காட்டி கொடுத்து ஞானமுண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே. ஸோ இந்த மாதிரி வேஷமாக போட்டு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களை சரியான ஞானியர்கள் கொண்டே அவர்களை அடக்கி இவர்கள் பொய்யானவர்கள் அப்படின்னு வெளி உலகத்திற்கு காட்டும் பொழுது அப்படிப்பட்ட அரசன் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் இருக்குது பார்த்திங்களா, இதுவே அந்த நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒழிவானேல் மேவும் மறுமைக்கும் மீளா நரகமே. ஆவையும் அப்படின்னு சொன்னால் பசுக்கூட்டம், பாவையும் அப்படின்னு சொன்னால் பெண்கள், மற்ற அற ஓரையும் சத்தியத்தின்படி நடக்கக்கூடியவரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும். ஸோ சிவவேடம் பூண்டு இருக்கக்கூடியவர்கள், தேவர்களே போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அற நெறியின்படி வாழக்கூடிய சிவவேடம் பூண்டவர் சன்னியாசிகள், இவர்களை காவலன் காப்பவன் அவன் காக்கணும், அதுதான் அவனுடைய கடமை. காவாது ஒழிவானேல் காப்பாமல் அவனுடைய கடமை செய்யாமல் அவன் தவறுனா அப்படின்னு சொன்னால் மேவும் மறுமைக்கும் மீளா நரகமே. அவன் போய் நரகத்தில் வீழ்ந்தான்னா அவனை மீண்டு வரவே மாட்டான் அந்த இடத்துல, மீளா நரகத்துக்குள்ளே போய் விழுந்துருவான் அப்படிங்கிறாங்க. ஸோ அரசனுக்கு அப்படி ஒரு முக்கியமான கடமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பாட்டு, திறம் தரும் முக்தியும் செல்வமும் வேண்டேன். ஸோ உனக்கு திறம் தரும் முக்தி செல்வம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும், உன்னுடைய நினைப்பே இல்லைன்னாலும் கூட நீ சத்தியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, கவனமாக இருந்து சத்தியம் செய்கிறது பிரச்சனை இல்லை, இந்த மறந்தும் கூட தப்பு பண்ணிடாத அப்படிம்பாங்களா, அப்படி மறந்துங்களாலும் கூட நீ சத்தியத்தை தான் செய்யணும். எது வேணும்னா, திறம் தரும் முக்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும், சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவையும். நீர் ஞாலம் அப்படின்னு சொன்னால் நீர்னால் சூழப்பட்ட இந்த உலகம், சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவையும் அரைந்திடில் வேந்தனுக்கு ஆற்றல் ஒன்றாமே. அப்படி சரியாக வழிநடத்தி செல்லாமல் இருந்தால் அவன் குடைக்கு கீழே இந்த பெரும்பூமியில் நீரால் சூழப்பட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவனுடைய குடைக்கு கீழே தான் இருக்காங்க, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்திலும் ஆறில் ஒரு பங்கு அந்த அரசனுக்கு வந்து சேரும்னு. ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கே பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது, அவன் குடைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் செய்கிற அத்தனை பேர்த்தனுடைய பாவத்திலையும் ஆறில் ஒரு பங்கு அரசனை வந்து சேரும் அப்படிங்கிறார். அவன் என்ன ஆவான்னு பாருங்களேன். அடுத்த பாட்டு, வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழி நிற்பர். ஸோ அரசன் எப்படியோ மக்கள் அப்படியே, ஸோ அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே. ஸோ அரசன் அறிவாளி சத்தியத்தின்க்கு புறம்பில்லாமல் சரியாக நடக்கிறான்னா மக்களும் அப்படியே இருப்பாங்க. போர்ந்து இவ்வுலகை பிறர்கொள தாங்கொள பாய்ந்த புலி அன்ன பாவகந்தானே. அப்படி இல்லாமல்
தன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றாமல் பிறர் நாட்டு மேலையும் அவர்களுடைய வளத்தின் மேலையும் ஆசை கொண்டு அந்த நாட்டை கவர்வதற்காக படையெடுத்து போகிறான் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன்னா, எதிர்க்க நிற்கிறது யார் என்னன்னு யோசிக்காமல் பாயுது பாருங்க. ஒரு புலி அதற்கு ஒப்பு, எல்லா நேரத்துலையும் அது ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, ஒரு நேரத்தில் அது அவ்வளோதான் அவுட்டு. அதனால் இந்த அடுத்தவனோட ஆசைப்படுறதெல்லாம் விட்டு போட்டு அவனுடைய மக்களை நல்லபடியாக, அவன் நல்லா இருந்து அவனுடைய மக்களை நல்லா வளர்த்தினாலே அவனுடைய நாடும் ராஜ்யமும் மக்களும் எல்லாமே நல்லபடியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இதனிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்த பாட்டு, கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேறி பால் கொண்டு சோமன் முகப்பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல் கொண்டு தண்டஞ்சை வேந்தன் கடனே. கால் கொண்டு வாசி, கால் கொண்டு கட்டி, கனல் கொண்டு மேலேறி, ஸோ மூச்சை அடக்கி உடல் உஷ்ணம் அந்த குண்டலினியா சக்தி எழுப்பி மேல் ஏறி, பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர், ஸோ இறை தன்மையிலேயே இன்று நிலைத்து நிற்காதோர் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை, மால்னா மயக்கம், தேரல் அப்படின்னு சொன்னால் இது மது சாராயம் இருக்கு பார்த்தீங்களா, மது. அப்போ மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை, நான் வந்து சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போதையை போட்டு சுற்றுனேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆன்மீகம்னு சொல்லி ஊரையமாத்துறாங்கள, இவர்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே, இவர்களை பார்த்து அவர்களை தண்டிப்பது, பொய்யாக அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா அவர்களை பார்த்து தண்டிப்பது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி பாட்டு, தத்தம் சமயத்தில் நில்லாதாரை, அவரவர் எல்லாத்துக்கும் அந்த காலத்திலே பாருங்கள் அவரவருக்குன்னு தனியாக ஒரு சமயங்கள் இருந்திருக்கு, இன்றைக்கி இருக்கிற மாதிரி பல மதங்கள்ங்கிற மாதிரி அன்றைக்கே இருந்திருக்கு, அன்றைக்கி சமயங்கள் எல்லாம் இருந்திருக்கு. தத்தம் சமயத்தில் நில்லாதாரை, அவரவர் என்ன சமயத்தை பின்பற்றுறாங்களோ அதன் நெறிப்படி அவர்கள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அத்தன் சிவன் சொன்ன ஆகமம் நூல் நெறி எத்தண்டனையும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்த்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே. அப்படி அவரவருடைய சமயத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் நிற்கல அப்படின்னு சொன்னால், ஆகம விதிகளில் சொன்னபடி சிவன் வந்து அடுத்த பிறவியில் எப்படி தண்டிப்பார் அது தெரியாது, நடக்குமா நடக்காதுன்னு. அப்போ அரசனவனுடைய கடமை என்ன, இப்பொழுதே இந்த நொடியே அவன் வந்து தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்பிறவியிலேயே அவனுக்கு உண்டான தண்டனையை கொடு, சும்மா தண்டனையில் அவன் திருந்துவதற்கு உண்டான அந்த வழிக்கேற்றாற்போல் அந்த தண்டனையை கொடுத்து அவனை திருத்தணும் அப்படிங்கிறார். அவனுக்கு அடுத்த தடவை பார்த்துக்குவார், சாமி பார்த்துக்குவாருன்னு விடுறதுக்காக அந்த இடத்துல அரசன் கிடையாது, தவறு செய்பவரை அந்த கண்டு களைய வேண்டியது அரசனுடைய கடமை எப்போ, அப்போவே. ஸோ இதுதான் வந்து அரசனுக்கு உண்டான நியதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இது வந்து 247வது பாட்டு. ஸோ இந்த 10 பாடல்கள் தான் வந்து அரசதோடம் ராசதோடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடியது. ஆப்வியஸ்லி இப்படியெல்லாம் இன்றைக்கி அரசர்கள் கிடையாது. ஸோ அதுதான் இது வந்து ஒரு சைக்கிள் இல்லைங்களா, நல்ல ஒரு ராஜ்யம் வரும், அப்புறம் நாசமாக போகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி திருப்பியும் மேலே வரும். மக்களும் இதனுடைய ஒரு கடனில் சேர்ந்தவங்க தாங்க, எல்லாம் நல்ல ராஜா பார்த்து இருந்தவங்களையே நம்ம மோசமாக பேசுகிற ஆளுக்கு தானே, யாரும் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்துட்டு அனுபவிக்க வேண்டியதான், தப்பு ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்குண்டான செய்தி, பிடிச்சி வந்துருக்கும்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள், நான் அவங்க இடத்துல தட்டப்பா, நன்றி.